சார், நாளைக்கு நீங்கள் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு கெஸ்ட்டாக வரணும். ஆ ஆமாம், சொல்லியிருந்தாங்க. ஓகே, வந்துடலாம். எத்தனை மணிக்கு? டான்ஸ் ஆடணுமா? நானா? இது டான்ஸ் ப்ரோக்ராம், அதனால் நீங்கள் ஆடணும்னு பசங்களாம் ஆசைப்படுவாங்க. சார், டான்ஸ் மட்டும் வேணாமே. ஐயோ, நீங்கள் வந்துட்டு ஆடலன்னு எப்படி? ப்ளீஸ் வந்துருங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். சார், பயந்துட்ட தானே? உண்மைய சொல்லு. சச் எ காமெடி ஃபெல்லோட நீ. சோஷியல் டிஸ்டன்சிங். டேய், லூசடா நீ. அறிவு கேட்டா. ஏய், எப்படா வந்த? சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன். பெங்களூரில் டான்ஸ் ஷோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, எதிர்பார்க்காம. என்னடா டான்ஸ் ஷோ அது? இனிமேல் அந்த மாதிரி ஷோக்கெல்லாம் என்ன அனுப்பாது. நல்லா விசாரிச்சு அனுப்பு, புரியுதா? எங்கே விட்டேன்? நைட்டோட நைட்டாக பஸ் ஏறி நேராக இங்கே வந்து இறங்கி விட்டேன். இங்கே வந்து பார்த்தா வீடு பூட்டி இருந்துச்சு. நீ ஷூட்டிங்கில் நின்று வராமல் இருந்திருக்கியே. வாட் டு டூ, தமிழில் என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா டக்குன்னு ஐடியா வந்துச்சு. எழுத்த வீட்டு மாமி கிட்டே ஸ்பார்க்கி இருக்குன்னு. ஸ்பார்க்கியை வாங்கலான்னு மாமி வீட்டுக்கு போனால் மாமி அப்போ தான் கரெக்டாக வெளியே வந்தா. ஒயின்னு பால் வாங்குறதுக்கு மாமி அப்படியே வெயிட்டிஸ் பண்ணிவிட்டு நான் போய் பாலை வாங்கி மாமி கையில் கொடுத்துட்டு அதே பாலால் ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு ஸ்பார்க்கியை வாங்கிட்டு வந்து டன். வெக்கமா இல்லை? நானும் டீ குடிக்கலான்னு தான் நினச்சேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி மாமி வீட்டில் வெறும் காஃபி பவுடர் தான் இருக்கான். வாழ்க்கை சில பேருக்கு எவ்வளோ கொடியதாக இருக்கு பாரு. ஏண்டா? ஹலோ ஹலோ ஹலோ, நாம வேணும்னா மாமி வீட்டில் ஒரு டீ தூள் பாக்கெட் வாங்கி வைப்போமா சேஃப்டிக்கு? டேய் 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 டேய், வந்ததும் ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே. என்னமோ யாரோன்னு பயந்தே போயிட்டேன். ஓங்கி மூஞ்சில் குத்திருந்தோன்னு தெரிஞ்சிருக்கும். சரி, இங்கே பர்றா. நாளைக்கு இங்கே பக்கத்தில் ஒரு காலேஜுக்கு கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க. கூப்பிட்டாங்கன்னா போ. நீ அது இல்லை, அங்கே ஏதோ டான்ஸ் ஆடணுமா நினச்சேன். டான்ஸ் ஆடுற இடத்துக்கெலாம் ஒன்றை தானே எப்பயும் அனுப்புவேன். நீ வேறு ஊரில் இல்லையா? அதான், அதையே யோசிச்சு இவ்வளோ நேரம் ஒரே டென்ஷன் ஆயிட்டேன். நல்ல வேலை இப்போ நீ வந்துட்ட. நீ என்ன பண்ணு நாளைக்கு காலையில் முத இப்படி நீ கை காட்டுற இடத்துக்குலாம் உன்னை காப்பாற்றுறதுக்கு என்னால் இப்போ டான்ஸ் ஆட முடியாது, புரியுதா? எனக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. டான்ஸுன்றது ஃப்ரம் ஹார்ட் இருக்கணும். அப்படியே உள்ளே இருந்து அப்படியே அது அப்படியே மனசுக்குள்ளே இருக்கணும். அது அப்படி எப்படி சொல்கிறது? அதை 500 ரூபா தருவாங்க. ஆக்சுவலி ப்ரோக்ராம் எத்தனை மணிக்கு? கூச்சப்படாமல் டெல் மீ. என்ன இல்லை, கதிர் பேசுகிற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க, மறந்தே போயிட்டேன். சரி, நீ என்ன பண்ணு, நான் கதிர் மாதிரி நின்று பேசுகிறேன். நீ உன் ஃபோனில் ஒரு
நான் சீரியஸாக கேட்குறேன், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ? ஆ, உனக்கு அசிஸ்டன்ட் வேலை பார்க்குறதுக்கு தான் நான் இங்கே இருக்கேண்ணா. இல்லை, நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க எனக்கு சத்தியமாக புரியல. ஆ, உன்னை தான் கேட்குறேன். நீ கை காட்டுற இடத்துக்கு நான் போய் டான்ஸ் ஆடணும். இப்போ வீடியோ எடுனா வேறு அதையும் எடுத்து கொடுக்கணும். இன்னும் வேறு என்னென்ன பண்ணணும்? நாளைக்கு கன்வேயன்ஸும் சேர்த்து தராங்களாம். வேணான்னு சொல்லிடுறேன். பிரதர், ஆக்சுவலி பொசிஷன் என்ன? கூச்சப்படாமல் டெல் மீ. கலாய்க்காம விட்டோம். ரெடி? ஆக்ஷன். அண்ணே, நான் வேணும்னு பண்ணலண்ணே. நீங்க அப்படி எதுவும் என்ன தப்பா நினைச்சிடாதீங்க. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா எப்படி சொல்றதுன்னு தெரியாம கண்டிப்பா சொல்லிருப்பேன். சத்தியமா முடியலடா. என்னதான்டா பிரச்சனை உனக்கு? அண்ணா, இதான பிரச்சனை, இதான பிரச்சனை, டக்குன்னு சொல்லு. உங்க அண்ணா புரிஞ்சுப்பார்ல. அதுக்கே அண்ணே, ஏன் சரி அத கூட விட்டுறா. பொழுதேனைக்கு நீ அந்த புள்ளியும் தனியா தானே இருக்கீங்க. அப்போ பூரா ஃபேமிலி பிரச்சனையை பேசுறீங்க. அப்புறம் பகல்ல ஆள்ல பார்த்தா பூவை தட்டி விடுறது என்ன, இவரை பிடிக்கிறது என்ன, அடாடா டாடாடா, டே டே டே, முடியலடா, சத்தியமா முடியல. ஏய், அது எங்க குடும்ப பிரச்சனை. நாங்க பாத்துக்கிறோம். ஹலோ 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 ப்ரோ ப்ரோ ப்ரோ, நீங்க கதிரா நடிச்சுக்கிட்டு இருக்க குமரன். அப்படி கதிரா ஃபீல் பண்ணிக்கிட்டு ஏன் குடும்பம் ஏன் குடும்பம்ன்றீங்க? ஏய், பல விதத்தில் நான் கதிர் தான், ஒரு விதத்தில் அது என் குடும்பம்தான். வேலையை மட்டும் பாரு. ஓகே, ரெடி, நடி. ரொம்ப போயிட்டுருக்கடி, வச்சுக்கிறேன். ஆக்ஷன். நான் அப்படி நினைச்சு பண்ணலன்னு கிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன். ஆனா இங்க பாருடா, நாளைக்கு என் கன்வென்ஸ கூட உனக்கு கொடுத்துறேன். ஆனா தயவு செய்து ஃபாஸ்டா பேசு, சத்தமா பேசு. அங்க பாதி பேருக்கு கேட்கல. சத்தம் கேக்குது, வந்துட்டான் போல. யாரு? அதுக்கு ஏதோ பேர் சொல்லுவானே. அதோ இம்மா உம்ல தான் ஆரம்பிக்கும். மூட்டை தூக்குறவனா? நீங்க கதிராவே வாழுங்க. ஞாபகம் வந்துருச்சு, மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? What the fish were you guys doing? Huh? I just don't get it.
Damn, I'm asking something. அது சார் தான் ஒரே ஆக்டிங்கில் பிஸியா. இவனும் முறைக்கிறானே. எவ்வளோ நேரம்டா கதவை தட்டுறது? நீங்கள் ரெண்டு பேரும் அப்படி என்ன நாட்டு? இன்னைக்கு ரெண்டு பேரில் நம்மளை யார் அடிப்பா? ஒன் ஆவா மேன், ஒன் ஆவா. 100 ஸ்டூடெண்ட்ஸ், யூ ஹாவ் நோ ஐடியா டூ யூ? கண்டினியூஸாக அவங்க முன்னாடி நான் பேசிட்டு வரேன். தலைவலி. இங்கே வந்து கதவை தட்டினா நீங்கள் ரெண்டு பேரும் காட் நோஸ். யாரடிப்பா 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 யாரடிப்பா. நல்ல வேலை அந்த ஹூசட் லேடி. ஆ மாமி மாமி, பாவம் பார்த்து கரெக்டாக வெளியே வந்து அந்த நேரம் பாவம் பார்த்து எனக்கு ஒரு டீ கொடுத்தாங்க. அதனால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கு. இருந்த கோவத்துக்கு உள்ளே வந்திருந்தேன் வையன். நாட்டை பற்றி உலகத்தை பற்றி எந்த கவலையும் இல்லைல்ல. நம்ம என்விரான்மெண்ட்டை பற்றி ஐ ஜஸ்ட் டோன்ட் கெட் இட். எப்போ தான் பொறுப்பாக இருக்க போகிறீங்க? எனக்கு சத்தியமாக புரியல. சக்ஸஸ் இஸ் எ பாத், நாட் எ டெஸ்டினேஷன். செம்ம காண்டாவது இல்லை. எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா மாமி டீ தூள் வச்சுக்கிட்டே எனக்கு காஃபி கொடுத்துருக்கோம். அவனுக்கு மட்டும் வச்சுக்கிறேன், பார்த்துக்கிறேன். You idiot! ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஐயோ தெரியாம ஊரும் வந்துட்டா.